இந்த கட்டமைப்பு கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளாக நாம் தமிழர்கிட்ட இருக்காருனா கிடையாது. நாம் தமிழர்ல இருந்து கட்சியோட பொறுப்புல யாரா இருக்காங்கன்னா கிடையாது. ஒரு கட்டத்தின் மேல் அவருடைய பிரபலம் வந்து தன்னை அழித்து விடும் பயந்து தான் சீமான் அவர்கள் வந்து ஓரங்கிட்டே இருந்தார். தமிழ் தேசியம் விரும்பக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து தொடர்ந்து விலகி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடன் இருக்கவர்கள் எல்லாம் சீமானுடைய பேச்சு கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இளைஞர் பட்டாளம் தவிர அறிவார்ந்த சிந்தனை உடையவர்கள் யாருமே அவர்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து வாழலாம், அவர்கள் வந்து ஆளக்கூடாதுன்னு அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்வதற்கு சீமான் யார்? மாற்று கருத்துக்களை ஏற்றக்கூடிய பக்குவம் சீமான் அவர்களிடம் இல்லை. ஆக்கப்பூர்வமான பணிகளை இங்கிருந்து தான் தமிழை சேர்ந்தவர்களோ தமிழிடம் பேசக்கூடிய தொண்டர்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ கிடையாதுன்னா கிடையாது. விஜயலட்சுமி அவர் தான் அப்படி தான் சொல்வார். சீமான் அவர்கள் எந்த நீங்கள் பேட்டியில் போய் விஜயலட்சுமி அவர்கள் பேச அதை பற்றி என்னால் பேச முடியாதுன்னு சொல்லி கடந்து போவார். சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒன்றும் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் எல்லாமே பொய் உரைவார். கிட்டத்தட்ட திமுக வந்து எம்ஜிஆர் அவர் வந்து கணக்கு வழக்கு கேட்டதுனால தான் எம்ஜிஆர் வெளியமைச்சர் மாதிரி தான் இப்போ கல்யாணத்துக்கும் ராஜீவ்காந்தி அவர் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல ஓட்டு அரசியலுக்காக மாடை அடித்து திம்பேன்னு சொல்கிறார், ஒரு இடத்தில் மாடு என் தெய்வம், என் தெய்வத்தை நான் வணங்குவேன், எனக்கு என் வீட்டு பிள்ளை அது, அப்போ ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்த மாடை நீங்கள் அடித்து திம்பீங்களா? இதுதான் உங்கள் அரசியல் இதுவா? ஒரு நேரலை விவாதத்தில் ஒரு டிவியில் அருணனும் நீ சீமான் அவர்களும் பேசிட்டு இருக்கப்ப அவர் அருணன் வந்து பேசிட்டு இருக்கப்ப வாயம் போடுறாருன்னு மிக மிக கஷ்டப்பட்டு ஒரு உறுதிநிலைக்கு அடைகிறாரு. ஆனால் இன்றைக்கு அவர் கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து சில பிரிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்களும் திரு ராஜீவ்காந்தி அவர்களும் வந்து கட்சியிலேருந்து விலகி வந்திருக்காங்க. இவர்கள் வந்து சீமான் மேலே பகிரங்கமாக நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. சீமான் அவர்களும் இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்ருக்காரு. சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னென்னா யார் பிரிஞ்சு போனாலும் வந்து இந்த கட்சி பிளவுபடாது, என்ன ரெண்டாக பிளந்தால் மட்டும்தான் இந்த கட்சி பிளவுபடும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தை முன்வைச்சிருக்காரு. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஒரு கட்சியிலேருந்து வெளிவந்ததுக்கப்புறம் வந்து கடுமையாக இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசியல் வட்டாரங்களில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது? ஒரு கட்சியில் இருக்கும்போது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, கட்சி விட்டு விலகி வந்து இவர் இந்த தப்பு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா கட்சியிலுமே வந்து இந்த மாதிரி சூழ்நிலை தான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் குறிப்பாக இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து விஷயங்கள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஒருவரை ஒருவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம், எதனால் வந்து இந்த கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வேறுபாடு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது நாம் தமிழ் இயக்கமாக இருந்து அதை வந்து கட்சியாக திரு சீமான் அவர்கள் மாற்றுறாரு. இப்போ நீங்கள் வந்து அதிமுக திமுக அப்புறம் வந்து காங்கிரஸ் பாஜகன்னு பல கட்சிகள் மதிமுகன்னு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவர்களெல்லாம் வந்து ஒரு கட்சின்ற ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ விஜயகாந்த் கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிமுக கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட கட்டமைப்பு இருக்கும். கட்டமைப்புனா என்னது? ஒரு கட்சியோட தலைவர் இருப்பார், செயலாளர் இருப்பாங்க, பொருளாளர் இருப்பாங்க, அவருக்கு கீழே வந்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளரோ மாவட்ட பொருளாளர் இருப்பாங்க, அவருக்கு கீழே கீழே இருப்பாங்க, மண்டல் இருப்பாங்க. இப்படி இப்படியே ஒரு டிசைனாக ஒரு கட்டமைப்பாக தான் எல்லா கட்சிகளும் இருக்கிறது. அந்தந்த கட்சிகள் மேலே வந்து கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறாரோ, குறிப்பாக வந்து பாஜகவோட தலைவர் எல் முருகன்ஜி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்கன்னா அது டேரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கிட்ட போவோம். மாவட்ட தலைவர் அங்கே இருக்கக்கூடிய மண்டல் தலைவர்கிட்ட சொல்வார், மண்டல் தலைவர் அங்கே இருக்கீழ் இருக்கக்கூடிய கிளை தலைவர்கிட்ட சொல்வார், கிளை தலைவர் அங்கே இருக்க மக்கள்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் டிசைன், இதுதான் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு கட்சி ஆரம்பித்து 10 ஆண்டுகளாக நாம் தமிழர்கிட்ட இருக்காருனா கிடையாது. நாம் தமிழர்ல இருந்து கட்சியோட பொறுப்பில் யாருனா இருக்காங்கன்னா கிடையாது. ஸோ ஒருவரே தலைவர், அவரே செயலாளர், அவரே பொருளாளர், அவரே தான் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அந்த கட்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன நினைக்கிறீங்க, இப்போ வந்து சமூக வலைதளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கல்யாண சுந்தரம் அவரும் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விலகலும் வந்து இங்கே பெருசாக பேசப்படுகிறது. ஆனால் கட்சி ஆரம்பித்திலிருந்தே ஒரு ஒரு வருடங்களாக ஒரு ஒருத்தர் அந்த கட்சியை விட்டு விலகி தான் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆவல் கணேசன் ஒருத்தர் இருந்தார் விலகி போனார், இன்னும் சொல்ல போனால் கோட்டைக்குமார் ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கே போனார்னு தெரியல, தமிழன் ஜீவியோட ஓன அந்த கலைக்கூட உதவி வந்து செயல்பாட்டில் இல்லை. இப்போ நான் சொல்கிறது குறிப்பிட்ட சொல்லப்படுறது சில சில பேர் தான். சாகுல் அமீன் ஒருத்தர் இருந்தார் அவர் கட்சியில் இருக்கிறாரான்னு தெரியல. அப்புறம் வந்து தீரன் ரொம்ப நாளாக அந்த கட்சியில் வந்து இருந்தார், அவர் விலகி இப்போ வந்து அவரும் விலகி வந்து ஏடிஎம்கே வந்து இப்போ மறுபடியும் பாட்டல் மக்கள் போய் செட்டில் ஆகிட்டார். தங்கர் பச்சான் இருந்தார் அந்த கட்சியில், அமீர் இருந்தார், பொன்வண்ணன் இருந்தார். இவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவர்கள் தான். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. தெனாவட்டோட டைரக்டர் அவர் கூட இருந்தார். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் புதுதளத்தில் நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால அது ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு கட்டத்தின் மேல் அவருடைய பிரபலம் வந்து தன்னை அழித்து விடும் பயந்து தான் சீமான் அவர்கள் வந்து ஓரங்கட்டிகிட்டே இருந்தார்.
இப்போ அமீர் அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சீமானுடைய இருக்கிறப்ப அமீருடைய கட்டமைப்பு அதிகமாகிறப்ப நாம் காணாமல் போயிடுவோன்னு பயந்து ஒரு வேற ஒரு விஷயங்களை முன்னெடுத்து அதில் முரண்பாட கருத்துக்களை முன்வைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே விலகிதான் அமீர் வெளியே போனார், பொன்வன நிலையே போனார். இன்னும் பல பேர்கள் வந்து ஒரு பிரபலமான தங்கர்பட்சம் போன்றாலெல்லாம் தமிழ் தேசியம் விரும்பக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சமூக வலைதளங்கள் அன்றைக்கி வந்து மிக பலமாக இல்லாதனால் அது உங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கி இந்த ஆவல் கணேசன்றவரில் நாம் தமிழோட சீமானோட பிஏவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நெடுமாறின போய் அவர் செட்டில் ஆகிட்டார். இன்றைக்கு அவரிடம் இருக்கவர்கள் எல்லாம் சீமானுடைய பேச்சு கவர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இளைஞர் பட்டாளம் தவிர அறிவார்ந்த சிந்தனை உடையவர்கள் யாருமே அவர்கள் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் வந்து பொதுமேடைகள் முழங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழ் தேசியம், தமிழ் தேசிய கட்சி, நாங்களாம் தமிழ் பிள்ளைகள், தமிழ்நாடு எங்களுக்கு சொந்தம், இந்திய இறையாண்மைக்கு எதிரான பல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் தான். இப்போ நாம் வைக்கக்கூடிய கேள்வி என்ன, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பல மொழி பல ஜாதிகளை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கார். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வந்து பெரும்பான்மை சமயத்தில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மலையாளிகள்ஸ் இருக்கிறாங்க, கன்னடம் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் பேசும் மக்களும் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் தமிழர்களை தூக்கி முன்னெடுக்கிறனால தான் தமிழ்நாடுன்ற பேர் வைத்திருக்கப்ப தமிழ் தேசியம் இங்கே பேசுகிற நீங்கள் இங்கு தமிழ்நாடுக்கு தமிழர் தான் ஆள வேண்டும், தமிழர்கள் வந்து தமிழ் மண் தமிழ்நாடுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வெளியே பாம்பேயில் போயிட்டு தாராவியில் இன்னைக்கு பிஜேபி சார்ந்த ஒரு தமிழர் வந்து முதலமைச்சர் இது எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதை நீங்கள் வந்து ஆமோதிக்கிறீங்களா, அதையும் வெறுக்க மாட்டேன்றீங்க. இன்றைக்கு வந்து இங்கே தகுதியுடைய ஒருத்தர் எல்லாருமே வந்து முதலமைச்சராக தான் நம்ம வைக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய மண்ணை சாராதவதை எம்ஜிஆர் அவர்கள் முன்னே முதலமைச்சராக இருந்தார், மண்ணை நம் மண்ணில் பிறக்காத ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சராக இருக்காங்க. இன்னும் பல உதாரணங்கள் சொல்ல வேண்டும். யார் வேணாலும் இங்கே வந்து வாழலாம், அவர்கள் வந்து ஆளக்கூடாதுன்னு அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்வதற்கு சீமான் யார் என்ற இந்த முரண்பட்ட கருத்துக்கள் தான் அங்கே பிளவு உண்டாகிறது. உங்கள் ஒரு கருத்தியல் சொல்கிறாங்க, சீமான்றவர் வந்து கட்சியோட தலைவராக இருக்கிறவர் வந்து கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர், அவரோட தலைவரும் போட்டுக்கிறதுல ஒருங்கிணைப்பாளர். இந்த ஒருங்கிணைப்பாளருடைய கருத்துக்களுக்கு மாற்றுக்கத்தை சில பிள்ளைகள் வைப்பாங்க, சில தோழர்கள் வைப்பாங்க, சில நண்பர்கள் வைக்கிறப்ப அந்த மாற்றுக்கற்று கருத்துக்களை ஏற்றக்கூடிய பக்குவம் சீமான் அவர்களிடம் இல்லை அப்படின்றது தான் கல்யாண சுந்தரம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, திரு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வச்சுக்கூட குற்றச்சாட்டு. நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், என் தோழில் அவர்களை தூக்கி வைத்துக்கொண்டு நான் உலகத்தை அவர்கள் காட்டினேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிய எத்தனையோ கட்சிகள் காணாமல் போகின்ற, என்று விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிய கட்சிகள் இன்று காணாமல், நெடுமாறன் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் எங்கே இருக்காருன்னு தெரியல, வைகோ தொடர்ந்து தமிழ் இனத்தை பற்றி பேசிக்கொண்டுதார் எங்கே இருக்கிறான்னு தெரியல, வேல்முருகன் தமிழ் இனத்தை பற்றி கையில் கொண்டு, அதாவது இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு எதனா வேணுன்றப்ப தமிழ் இனத்தை உள்ளே கொண்டு வந்து தெரியல. தவிர ஆக்கப்பூர்வமான பணிகள் இங்கிருந்து நாம் தமிழை சேர்ந்தவர்களோ தமிழ் இனம் பேசக்கூடிய தொண்டர்கள் யாருனா செய்கிறாங்களுக்கு கிடையாது. எனக்கு உதாரணமாக கொரோனாவை சொல்லுவேன், கொரோனாவில் வந்து நீங்கள் நாம் தமிழை சேர்ந்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ தலைவர்களோ இறங்கி களப்புலி ஆட்டினார்களா, இல்லை. அப்போ கல்யாண சுந்தரத்துக்கு எதுக்கு வெளியே அனுப்புறான்றப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன தப்பு செய்து நேரடியாக வாங்க விவாதம் பண்ணுவோம், என்னுடைய தப்புகளை சுட்டி காட்டுங்க, அந்த தப்புகளை சுட்டி காட்டு, நான் தப்பு செய்து ஊர்ஜிதமான நீங்கள் கட்சியோட விளக்குங்கன்னு சொல்கிறப்ப அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மாதமாக அவருடைய அலைபேசி எடுக்காமல் அவருடைய பேசாமே நேற்றோ முண்டோடு வந்து கட்சியை விட்டு விளக்குவதாக அவங்க சொல்கிறாங்க. நாம் சொல்கிற வைக்கிற ஒரு வாதம் என்ன, நீங்கள் ஒருத்தர் மேல் குற்றச்சாட்டுகளோ பாதி பிரதிவாதி ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க பேசுங்க, அதில் நிறை குறைகள் வச்சு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அப்படி உங்களுக்கு செட் ஆகலையே அதை கட்சியை விட்டு விளக்கலாம். ஆனால் ஒருவரிடம் பேசவே மாட்டேன், நான் அவரிடம் பேசக்கூடிய தகுதியை எழுந்து விட்டேன். எப்படி முன்னாடி விஜயலட்சுமி அவர் தான் அப்படி தான் சொல்வார், சீமான் அவர்கள் எந்த நீங்கள் பேட்டியில் போய் விஜயலட்சுமி அவர்கள் பேச அதை பற்றி என்னால் பேச முடியாதுன்னு சொல்லி கடந்து போவார். அதே மாதிரி தான் கல்யாண சுந்தரம் அவர்களையும் ராஜீவ்காந்தி அவர்களையும் அவர் கடந்து போனதுடைய வழி தான் அது வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த பிள்ளைகள் வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போது உச்சபட்ச கோபம் வரும்னா தன்னை ஒருவர் நிதாரிக்கிறான், தன்னை ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், தன்னை ஒருவன் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லைன்றப்போ தான் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபக்கணலை வரும். அந்த கோபக்கணத்தின் வெளிப்பாடு தான் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி வந்து விலகல். ஏன்னா அவர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அது விளக்கங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் விலகல் மட்டும்தான் நீங்கள் மீடியா கூட்டு தூக்கி பிடிக்குது. இதே நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக பண உதவி செய்த கார்வண்ணன் ஒரு டைரக்டருக்கு அவர் இயக்குனர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அவரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி வந்து அவர் வேற ஒரு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இங்கே இருக்க மீடியாவில் வந்து சொல்கிறதில்லை. அப்போ சீமான் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு ஒன்றும் பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய் உரைகளாக இருக்கும். விஜயலட்சுமி முதல்ல தெரியாதுன்னு சொன்னார், அப்புறம் தெரியும் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஒரு பொய் உரை சொன்னார். இன்றைக்கு வரையும் விஜயலட்சுமி ஒரு வாழ்க்கைக்கு என்ன விடையோ அது அவர் செய்யலை. நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அப்படி கல்யாணம் பண்ணால் ஈழத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி மேடைகளில் பொது மேடைகள் வந்து கைத்தட்டல் பெற்றார். அதற்கப்புறம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் காளிமுத்தவருடைய மகளை வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். எந்த எப்பொழுதுமே வந்து நாங்கள் வந்து உங்களுடைய பணம் காசு எங்கே வருது,
ஏன்னா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி ரன் பண்ணக்கூடிய பணம் எங்கிருந்து வருகிறது, உங்களுக்கு எவ்வளோ கையிருப்பு இருக்கிறது, என்ன நீங்கள் வந்து நடத்திட்டு இருக்கீங்கன்றதை கேள்வி கேட்டால் அது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கட்சி விட்டு அம்புராசன் கல்யாண சுந்தர் சொல்கிறார். கிட்டத்தட்ட திமுகலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கணக்கு வழக்கு கேட்டதுனால தான் எம்ஜிஆர் வெளியமைச்ச மாதிரி தான் இப்போ கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி அவர் வந்திருக்காங்க. ஏனால் ஒரு கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, எப்படி வந்திருக்கிறது அப்படின்றது சொல்லணும். ரெண்டாவது வந்து நேற்று வரையும் பெரியார் கொள்கையை கூட்டு தூக்கி பிடித்துட்டு திடீர்னு வந்து நான் அது கொள்கையெல்லாம் கிடையாது, நான் வந்து என் முப்பாட்டினார் முருகன் சொல்லி உங்கள் கொள்கையில் மாடுபடுறீங்க. அதாவது நேற்று ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, இன்றைக்கு மாறுபடுறீங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து சிஏ அமைமெண்ட் என்ஆர்சிக்கு போயிட்டு அந்த போராட்டத்தை வந்து வண்ணாரப்பேட்டையில் போய் வாழ்த்து பேச சீமான் அவர்கள் போகிறார். அங்கே போகிறப்ப என்ன பேசுகிறாரு, நான் வந்து மாடுகளுக்கு எதிரானவும் கிடையாது, மாட்டுக்கறி நான் திம்பேன், என் மாட்டுக்கறி திங்கிறதுக்கு எதுக்கிறதுக்கு இங்கே யார், நாங்களும் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வந்து முஸ்லீம் சகோதரர்கள், என் உடம்பில் முஸ்லீம் ரத்தம் ஓடுகிறது, நாங்கள் உங்களை மாதிரி நானும் மாட்டுக்கறி திம்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே பொய் உரையை சொல்லிவிட்டு அப்படியே ஜல்லிக்கட்டுக்கு போகிறா வந்தார்னா, மாடு என் தெய்வம், என் தெய்வத்தை யாராவது நிதி நம்ப நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் பொங்கி எழுவேனா, எவ்வளோ முரண்பாடு பாருங்க. ஒரு நபருக்கு ஒரு இடத்துல ஓட்டு அரசியலுக்காக மாடை அடித்து திம்பேன்னு சொல்லுகிறார், ஒரு இடத்தில் மாடு என் தெய்வம், என் தெய்வத்தை நான் வணங்குவேன், என் வீட்டு பிள்ளை அது, அப்போ ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்த மாடை நீங்கள் அடித்து திம்பிங்களா, இதுதான் உங்கள் அரசியல் இதுவா? நேற்று பெரியார் கொள்கையை போட்டு தமிழனுடைய இதிகாசங்களையும் தமிழுடைய ஆகம விதிகளையும் அசிங்க அசிங்கமாக மேடையில் பேசிவிட்டு திடீர்னு ஒரு பச்சை துண்டை போட்டு போய் திருச்செந்தூரில் போய் சூராம்சம் பண்ணுறேன், நான் வந்து பெரியார் கொள்கையை விட்டுட்டேன், என்னுடைய தமிழ் கடவுள் முருகன் தான் முருகரை நாங்கள் தூக்கி பிடிச்சி தான் இங்கே வந்திருக்கோம், என்னோட முப்பாட்டனார் முருகர்னு சொல்லிட்டு நேற்று வரையும் கடவுளை கும்பிடாமல் இருந்த உங்கள் தொண்டர்கள் திடீர்னு ஓவர் நைட்டில் என்ன நடந்துச்சு தெரியல, திடீர்னு பார்த்தா நான் எங்கள் தமிழ் கடவுள் முப்பாட்டனார் நீங்கள் முருகரை கும்பிடுன்றப்ப எவ்வளோ முரண்பாடுகள் பாருங்கள். அங்கே ஒரு நான் சிஏ அமைமெண்ட்டுக்கு போய் மாட்டுக்கறி மாட்டை அடித்து திம்புறது என்னுடைய உரிமை, சாப்பிட்றது என்னோடய உரிமைன்னு சொல்கிறது, இந்த சைடு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து மாடு என்னுடைய தெய்வம், என்னுடைய குழந்தை, என்னுடைய தாய் மாதிரி, அது என்னுடைய என் வீட்டில் இருக்கிற ஒரு வளர்ப்பு பாணி, ரேஷன் கார்டில் சேர்க்காத ஒரு பெயர் தான் அது அப்படின்னு சொல்கிறதுனா, இந்த முரண்பாடை அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அவர்களிடம் எடுத்து சொல்றப்ப அது ஏற்றக்கூடிய பக்குவம் அவரிடம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அருணனுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய காணொலியில் ஒரு பெரிய நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நேரலை விவாதத்தில் ஒரு டிவியில் அருணனும் சீமான் அவர்களும் பேசிகிட்டு இருக்கப்ப அவர் அருணன் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப வாயம் வர்றார் லூசு பேலை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நம்ம எதிரெடு கொள்கைகள் இருந்தாலும் அவருக்கு அருணனுக்கு உண்டான வயதுக்கு உண்டான மரியாதை நம்ம இன்று வரைக்கும் கொடுத்துருக்கிறோம். அவர் கட்சியில் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இருக்கிறப்ப அவருடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளுக்கும் நேரெதிராக இருந்தாலும் நம்ம அவருக்கு வயதுக்கும் அவருடைய தகுதிக்கும் அவருடைய பதவிக்கும் உரியாத மரியாதை பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு பேசக்கூடிய எல்லோரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயமுறா லூசு பேலன்னு சொல்லி அருணனை பார்த்து திரு சீமான் அவர்கள் சொல்கிறார். உடனே அவர் கோபப்பட்டு நீ வாயமுறா லூசு பேல, நீ தாண்டா லூசுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது எதற்கு சொல்கிறேன் என்றார், ஒரு பொதுதளத்தில் பேசுகிறவருக்கு எந்த அளவு கண்ணியம் இருக்கிறது, ஒரு பொது வலைதளத்தில் பேசுகிறப்ப நாம் எந்தளவு வந்து நாம் கண்ணியத்தை கடைப்பிடிக்க வேண்டும், நம்ம எந்தளவு வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்த வேண்டும் தெரியாமல் தன்னை மீறி தன் சக்திக்கு மீறி அவர் வந்து வார்த்தையை விடுறது தான் அவர் வந்து பொதுதளத்தில் அசிங்கப்பட்டு போகிறாரு. இன்றைக்கு வரையும் நாம் தமிழர் என்ன ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்க, நாங்கள் தனித்து நிற்போம், நாங்கள் தனித்து நிற்போம்னு சொல்லி தனித்து நிற்கிறீங்க, வாக்கு வாங்குறீங்களா இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தனித்து நின்று என்ன களம் காண்பீர்கள் தான் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி. இப்போ நாம் ஒரு கட்சியில் இருக்கிறோம்னா அந்த கட்சியில் வந்து அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் நினைப்பாங்க, எப்படியாவது நாம் வென்றெடுக்கும், வென்றெடுத்து அதிகாரத்தில் அமர வேண்டும், அதிகாரத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் நாம் கூடியான மாற்றத்தை இங்கே உண்டு பண்ண முடியும். நீங்கள் தனித்து நின்று தோற்று போனால் நீங்கள் மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா? இது ஒரு பேசிக் அரசியல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் லஞ்சம் வாங்குறான், இவன் ஊழல் பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பேசுகிறான், அதை பேசுகிறான், யாருக்கிட்டையும் கூட சேர மாட்டேன், நான் தனிச்சு நிற்பேன் தனிச்சு நிற்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தனிச்சு தனிச்சு நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது தெரில, உங்களுக்கு மனைவியோட சொத்துக்கள் மூலம் வருகிறதா, இல்லை நீங்கள் எது நடக்குது சொல்லுங்கள். சீமான் அவர்கள் 10 வருடம் கட்சி ஆரம்பித்து வச்சிருக்கார், 10 வருடம் படம் கட்சி வச்சிருக்காரு, அவர் எந்தெந்த படத்தில் நடித்தார், எந்தெந்த படத்தில் அவருக்கு பணம் கொட்டியது, எந்தெந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய பரம்பரை வந்து ஜமீன்தார் பரம்பரையா, பூர்வீக சொத்துள்ள பரம்பரையா, எதுவுமே கிடையாது, பயதுமே கிடையாது. எதனால ஒரு பெரிய ஒரு பணம் உள்ள பின்புலத்தில் வந்தவர் அவர்ல அவர் மிக மிக கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்தநிலைக்கு அடைகிறாரு. ஆனால் இன்றைக்கு அவர் கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்குண்டான பதிலை கொடுக்க வேண்டிய கடமை கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறது, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறது. நாங்கள் மட்டும் ஏழை ஆகிக்கொண்டே இருக்கிறோம், பணத்தை செலவு பண்ணி கார்பன் போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, பணத்தை செலவு பண்ணி கொண்டு என் உடலையும் உழைப்பையும் என்னுடைய மனதையும் என்னுடைய நேரத்தையும் என் பணத்தையும் இழந்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் நீங்கள் மட்டும் உச்சாணிக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறீர்கள், அது எப்படி? உங்களுக்கு மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்கு, அது எங்கிருந்து வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்குண்டான பதிலை கொடுக்க வேண்டிய கடமை திரு சீமான் அவர்கள் இருக்கிறது. நீ எவனும் இங்கே கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் ராஜா, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது ராஜா, அவரோட பாஷையிலே சொல்லணும், அது நடக்காது ராஜா, எல்லோரும் கேள்வி கேட்பாங்க. இப்படி கேள்வி கேளுன்னு சொல்லி கொடுத்ததே உங்களுக்கு தான். ஸோ இப்பொழுது நீங்கள் எல்லாம் வலைதளத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், திரு கல்யாணசுந்தரம் அவர்கள், பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் ஆகட்டும், வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மட்டும் விலகலை மட்டும்தான் இங்கே இருக்க சமூக ஊடகங்கள் வந்து தூக்கி பிடிக்கின்றன. ஆனால் அதற்கு முன்னாடியே பல தலைவர்கள்,
பல பேர் நாம் தமிழருக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா சீமான் அவர்கள் அந்த கட்சியை வந்து ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இருக்கும், தன்னை மீறி ஒருத்தரை வளரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்ததுதான். காய் நகத்து நகர்த்தி அவருக்கு நெகட்டிவாக இருக்க ஆட்கள் அவரை மீறி ஒரு கவர்ச்சி உள்ள ஆட்களை வந்து கலைஞ்சி அப்படியே வந்து வெட்டி அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது ரொம்ப நாள் நடக்கலை. அந்த இது அந்த அந்த பந்து வந்து பூமி அந்த தண்ணி உள்ள அழுத்திக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்து மேலே அந்த பந்து வெளியே வந்து வெடிச்சிருச்சு. வெடிச்சுட்டு அவர்கள் கேட்குற விளக்கங்களை இன்றைக்கு வரையும் சீமான் அவர்கள் சொல்லாமல் தான் மனதில் என்ன தோன்றுதோ தாண்டோடித்தனமாக செயல்படுகிறார். அவர் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து எல்லாருடைய தொண்டர்கள்ட்ட பெரிய விஷயம், நான் எல்லாருக்கும் பொதுவானவன், எல்லா கட்சியும் ஊழல் இருந்த கட்சி, நாம் தமிழர் மட்டும்தான் ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு அவர் சொல்லி தேர்தலில் நான் நிற்கிறேன், இந்த வாட்டி தனித்து போடுகிறோம்னு சொல்லியிருக்காரு. நாம் வந்து காணொலிவாக ஒரு விஷயத்தை வகிக்கிறோம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் தேசியம் ஆட்சியை உண்டு பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் பெருமான இடத்தில் நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். பெருமான இடத்தில் வென்றெடுக்கணும்னா பல கூட்டணி கட்சிகள், பல ஜாதிகள் கட்சிகள், பல மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வென்றெடுக்க முடியும். அப்போ நேரடியாக நாம் தமிழர் கட்சி ஒரு அழிவு பாதை நோக்கி செல்கிறதுக்கு இந்த காணொலி ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிற ஆட்கள் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் 100 பேர்னா தமிழ் தேசியம் பேசுவ 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேர் தான் ஓட்டு போடுவான். 90 பேர் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். 90 பேர் உங்களுக்கு ஓட்டு போடலாம், நீங்கள் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவீங்க? அதிகாரத்தை கைப்பற்றாமல் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? ஆட்சிக்கு வராமல் நீங்கள் நினைக்கக்கூடிய மாறுதல் எப்படி உண்டு பண்ண முடியும்? அப்போ நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு இப்போதும் இருக்கிறீர்கள். இதை தான் அங்கே இருக்கக்கூடிய உங்களோட தம்பிமார்கள் கேட்கிறார்கள். ஒருத்தர் கேள்வி கேட்கறதுனால எப்படி திமுகவில் வந்து எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்தாரோ அதே மாதிரி இப்போ வரக்கூடியவர்களும் தனி கட்சி ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சி இரண்டாக உடையதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் சொன்னால் என்னை பிறந்தால் மட்டும்தான் கட்சி உடையினார், அப்படிலாம் ஒன்றுமே தேவையில்லை. அவரவர்கள் திறமை அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களும் தனி இயக்கம் நடத்தி கண்டிப்பாக வெற்றி பண்ணுவாங்க தான் சமூக வலைத்தளத்தில் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, தன் கட்சியில் ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த கட்சியில் யார் நினைத்தாலும் அது நடக்காது ராஜா, எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த நிலைக்கு சீமான் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் திரு கல்யாண சுந்தரம் அவர்களையும் ராஜீவ்காந்தி அவர்களும் விலகலை மட்டும்தான் தூக்கி பிடிக்கின்றனர். ஆனால் அதற்கு முன்னாடி பல பேர் விலகிக் கொண்டே இருக்கிறார்கள். அது நீங்கள் காணொலியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.